வரை அனைத்து பகுதிகளிலும் இது போன்று கிட்டத்தட்ட 15 நாட்களாக ஒவ்வொரு பகுதியாக சென்று நிலவேம்பு குடிநீரை கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டத்தில் அந்த காய்ச்சல் குறைந்திருக்கின்றது. மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால்தான் ஒரு சில சம்பவங்கள் நடைபெற்று விடுகிறது என்பதை தயவு செய்து பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காய்ச்சல் என்று சொன்னால் யாரும் பயந்து கொள்ள வேண்டாம். உடனடியாக பக்கத்தில் இருக்கின்ற அரசு மருத்துவமனை அணுகினேன் என்று சொன்னால் அது என்ன காய்ச்சல் என்பதை கண்டறிந்து அதற்குண்டான வைத்தியத்தை உடனடியாக செய்வார்கள். அது டெங்குவாக இருந்தாலும் சரி, மற்ற காய்ச்சலாக இருந்தாலும் பூர்ண குணமடையக்கூடிய வியாதி தான் என்பதை மக்கள் மனதிலே முதல் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த நிலவேம்பை பொறுத்தவரை அனைத்து பகுதிகளிலும் தமிழகம் முழுவதும் இதை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது ஏன் என்று சொன்னால் இன்றைய தினம் அதை கட்டுப்படுத்துகின்ற அந்த மருத்துவ குணம் அந்த நிலவேம்பு கஷாயத்திலே இருக்கின்றது. ஒரு சிலர் எப்படியாவது இந்த காய்ச்சல் சென்றுவிடக்கூடாது, இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வர வேண்டும், மக்கள் மத்தியிலே இந்த டெங்கு என்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணி இந்த ஆட்சியே போய்விட வேண்டும் என்பதற்காக நிலவேம்பை கொடுக்காதீர்கள் என்றெல்லாம் அறிவுரை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்லாம் மருத்துவரை விட பெரிய மருத்துவராக நினைத்து கொண்டு இன்றைய தினம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏற்கனவே நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னதைப் போல இதை அந்த பகுதியிலே முழுக்க முழுக்க ஆராய்ச்சி செய்துதான் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இதை குடிப்பதனால் நிச்சயமாக டெங்கு கட்டுப்படுவது மட்டுமல்ல பக்க விளைவே எதுவும் இல்லை என்பதை மருத்துவ ரீதியாக நிரூபித்திருக்கின்றார்கள். அதனால் யாரும் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்பது எங்களுடைய கருத்தாக நாங்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று இதை பற்றி வதந்தி பரப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் என்று கூட சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதை அரசு தீர ஆய்வாளர்ந்துதான் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கின்றது என்பதை தயவுசெய்து இங்க இருக்கின்ற பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கின்ற மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக சிறப்பாக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் கிராம பகுதியிலே அந்த தொட்டியெல்லாம் அவர்கள் அந்த அடுப்பெரிப்பதற்காக பயன்படுத்துவார்கள். அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் அதில் கொசுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நகரத்தை விட கிராம பகுதியில் இருக்கின்ற மக்களை சந்தித்து இது போன்று வைக்கின்ற போது இதில் கொசுக்கள் உற்பத்தி ஆகின்றது என்பதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சித்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களாக இருந்தாலும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற போது முழுமையாக மக்கள் இடத்திலே அந்த விழிப்புணர்வு வருகின்ற போது இந்த டெங்கு காய்ச்சல் முழுமையாக கட்டுப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் இந்த நிலவேம்பு கஷாயத்தை நடமாடும் பகுதியாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஒவ்வொரு பொதுமக்களும் அந்தந்த பகுதியில் கூடுகின்ற வகையில் இந்த நிலவேம்பு கஷாயத்தை குடிக்கின்ற போது காய்ச்சல் முழுமையாக கட்டுப்படுவதற்கும் வராமல் இருப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை நீங்கள் கிராமத்தில் இருப்பவர்கள் காய்ச்சல் என்றால் யாரும் பயந்து கொள்ள வேண்டாம். அருகாமல் இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்தாலும் சரி, இது போன்ற பெரிய மருத்துவமனையாக இருந்தாலும் உடனடியாக நீங்கள் அணுகினீர் என்று சொன்னால் ஒரு 5 நிமிடத்தில் நீங்கள் என்ன காய்ச்சல் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து சொல்லிவிடுவார்கள். ஏதோ மற்ற பத்திரிகைகளும் டிவியிலும் வருவதைப் போல இத்தனை பேர் இருந்தார்கள் இத்தனை பேர் இருந்தார்கள் என்று யாரும் பார்த்து பயந்து கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் நினைக்கின்ற நிலைமை என்னவென்று சொன்னால் எதிரே இருந்தாலும் தெங்குவால் இறந்தது என்ற ஒரு புரளியை அரசியல்வாதிகள் கிளப்பிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் நிலவேம்பை கொடுக்காதீர்கள் என்று சொல்லி கூட இன்றைய தினம் நாட்டு மக்களுக்கு நலம் செய்கிறோம் என்று சொல்லி நாட்டு மக்களை இந்த டெங்குவால் பாதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஏன் இதை தெளிவாக எடுத்துச் சொல்கிறோம் என்று சொன்னால் ஒரு முறைக்கு பல முறை அரசு அதை தீர ஆராய்ந்துதான் இந்த நிலவேம்பு கஷாயத்தை மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அதை வீண் புரளியாக கலப்பவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய உடம்பை உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்காக உங்கள் வீடு மற்றும் வீட்டை சுற்றி இருக்கின்ற பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் முழுமையாக காய்ச்சல் டெங்கு மட்டுமல்ல வேற எந்த மலேரியா காய்ச்சலாக இருந்தாலும் சரி மற்ற காய்ச்சலாக இருந்தாலும் வராமல் முழுமையாக தடுக்க முடியும் என்பதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அரசு மருத்துவத்துறை மருத்துவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.